ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம். பாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார். அவைகளை கடந்தும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி. பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அழிவற்றவர் என்பதை எப்போது நாம் உறுதியாக நம்புகிறோமோ அப்போதே பாபாவின் அருட்கரங்கள் நம்மை காக்கின்றன. உறங்கச் செல்லும் முன் சாய்கீதை கேட்போம். பாபா இயற்கை எய்திய நிகழ்வு கேள்விப்பட்ட உடனேயே ஷிரடியிலிருந்த ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வருத்தத்தை ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. சிலர் பயங்கரமாக கத்தி அழுது புரண்டாங்க. ஒரு சிலரோ பாபாவோட அமுது மொழிகளை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்து அதை நினைவூட்டிக்கிட்டே இருந்தாங்க. துளைந்து போன குதிரையை தேடச் சென்றாரோ, இல்லை கோதாவரி நதியினிலே குளிக்கச் சென்றாரோ, கோதுமையை அரைத்த எல்லையில் தூவச் சென்றாரோ, என் அழகான குருநாதா, என் அழகான குருநாதா, எங்கே சென்றாரோ. கண்கள் தேடுதே, கண்கள் தேடுதே, சாய்நாதா இங்கே சென்றாய் வந்து வீடு, சாய்நாதா இங்கே சென்றாய் வந்து வீடு. செடியில் உள்ள மலர்கள் எல்லாம் வாடி நிற்குதையா, மடியில் தவழும் குழந்தைக்கு நீ பால் கொடுக்கலையா. செடியில் உள்ள மலர்கள் எல்லாம் வாடி நிற்குதையா, மடியில் தவழும் குழந்தைக்கு நீ பால் கொடுக்கலையா. புவியில் உள்ள மண் கூட கலங்கி நிற்குதையா, புவியில் உள்ள மண் கூட கலங்கி நிற்குதையா. இதே இருந்தாங்க. இப்படி பாபாவோட நினைவு எல்லோரோட மனசுலையும் அந்த இடத்துல நிறைஞ்சு இருந்தது. ஆனா பாபாவுக்கும் தம்முடைய பக்தர்களுக்கும் இடையே உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்கு உரியது மட்டுமன்று, கடந்த 72 ஜென்மங்களின் தொடர்பாகும். இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குவதன் பொருட்டே பாபா திக்விஜயம் செய்து சென்றுள்ளார் போல தோன்றியது. அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று பக்தர்கள் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தனர். பின்னர் பாபாவோட பூத உடலை எங்கனும் அடக்கம் செய்வது அப்படின்ற கேள்வி எழுந்தது. சிலர் பாபாவின் உடலை திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேலே ஒரு சமாதி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. குஷால் சந்தும் அமீர் சக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தாங்க. ஆனால் ராமச்சந்திர பாட்டில் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரிஷத்தை நோக்கி, எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதமில்லை, வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. மக்கள் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்க. 36 மணி நேரம் வரைக்கும் இதை பற்றி விவாதம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியோட கனவுல தோன்றி அவரை தன்னோட பக்கத்துல அழைச்சாரு. சீக்கிரம் எழுந்துரு பாபு சாஹேப், நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார், எனவே அவர் வரமாட்டார், நீ வழிபாட்டை நடத்தி காக்கடாரத்தியை செய் அப்படின்னு சொன்னாரு. லக்ஷ்மண் மாமா கிராம ஜோஷியரும் ஷாமாவின் தாய் மாமாவும் ஆவார். அவர் ஒரு வைதீக பிராமணர். பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார். பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு. இக்கனவுக்கு அப்புறமா பூஜைக்குரிய எல்லா பொருள்களையும் எடுத்துக்கிட்டு மௌல்விகளோட எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களோட பூஜைகளையும் காலை ஆரத்தியையும் காண்பித்து சென்றார். பின்னர் மத்தியானம் பாபு சாஹிப் ஜோக் மற்ற எல்லோரோடையும் வந்து வழக்கம் போல மத்தியான ஆரத்தியை செய்ய ஆரம்பிச்சாரு. பாபாவோட இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்தாங்க. அவர்தம் திருமேனிய வாதாவில் வைக்க முடிவு செஞ்சாங்க. அதனால அதன் நடுப்பகுதியை தோண்ட தொடங்கினாங்க. அடுத்த நாள் மாலை ரகாதாவில் இருந்து சப்இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களில் இருந்து மக்களும் வந்து எல்லோரும் கலந்து பேசி அம்முடிவை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலை பம்பாயில் இருந்து அமீர்பாயும் கோபர்காவின்லிருந்து மம்லதாரும் வந்தாங்க. மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது. சிலர்
அவர் உடம்ப திறந்த வெளியில அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினாங்க. எனவே மம்லதார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாதாவை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றதை போல் இரண்டு பங்கு ஓட்டுகள் பெற்றதை பார்த்தாரு. இருந்தாலும் அவர் கலெக்டர்கிட்ட இது பற்றி குறிப்பிட்ட விஷயங்களை பேசுறதுக்காக காகா சாஹிப் தீக்ஷித் மத் நகருக்கு புறப்பட ஆயத்தமானார். அந்த நேரத்தில் பாபாவோட அகத்தூண்டுதலால் மறுசாராரிடமிருந்து ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரிச்சாங்க. புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வாதாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களோட முரளிதரனின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்துல அடக்கம் செய்யப்பட்டது. உண்மையில் பாபா முரளிதரர் ஆனார். எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் சாந்தியும் தேடி சென்றார்களோ, சென்று கொண்டிருக்கிறார்களோ, அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது. பாபாவுடைய இறுதிச் சடங்குகள் யாவும் பாலாசாஹேப் படையாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாசனியாலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த இடத்துல பேராசிரியர் நார்க்கே கவனிச்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. 36 மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் பாபாவுடைய உடல் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிஞ்சிருந்த கஃபினிய துண்டு துண்டுகளாக கிழிக்காம அப்படியே கலற்றி எடுக்க முடிஞ்சது. இது பாபாவின் அற்புதம்தானே? இப்பரம்பொருளாகிய சாயியே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்து இருக்கிறார். குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார். தமது குறிக்கோள் நிறைவேறியதும் தமது அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையறையற்ற பண்பு கூற்றை அடைந்தார். கடவுள் தத்த கனகாபூரைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார். அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர உயிருள்ளவற்றிலும் உயிரில்லாதவற்றிலும் நிலை பெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார். இது இயல்பானதே. இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையும் சரணாகதி அடைவோரை அவரை முழுமனதாக ஏற்று பக்தியோடு வணங்குபவரையும் அருள் செய்து பாபா காக்கின்றார். அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் பலர். பாபாவின் ஸ்தூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடிலும் இப்போதும் கூட ஷீரடிக்கு செல்வோமேயானால் மசூதியில் அவரது அழகான தத்ரூபமான சித்திரம் காட்சியளித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான ஷாம்ராவ் ஜெயக்கரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது. கற்பனை வளம் பக்தியுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது. பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் அங்கும் எங்கும் இருந்து அவர் பூத உடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார். பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களை போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை. உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவர். அன்பும் கருணையும் கொண்ட நம் பாபாவின் அமுதமொழிகள், என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகிறது. எனது கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவதில்லை. இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் ஸ்மரணம் செய்கின்றான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டவராக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலையை அளித்து எனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் என் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கிறேன். இங்ஙனம் என்னிடம் வருபவன் 6 கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டரக் கலக்கின்றான்.
பொறுமையையும் அகங்காரத்தையும் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எழளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னிடம் உங்களை பூரணமாய் சமர்ப்பிப்பீர்களாக. பலமுறை பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கி கூறியிருக்கிறார். பாபா என்ன கூறினார் என்றால், நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதே போன்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உள்ளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது நானே ஆகும். இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக. இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களேயானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறினார். எவனொருவன் பிறர் மீது குறை கூறி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகிறான். ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கின்றானோ அவன் என்னை மிகவும் அதிகமாக சந்தோஷப்படுத்துகின்றான். எல்லா உயிர்களிடத்திலிருந்தும் அன்பை தவிர வேறெதையும் பாபா விரும்புவதில்லை. இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயினின்று பெருக்கெடுத்து ஓடியது. பாபாவின் பொன்மொழிகளை மனதில் தியானித்தபடியே இனிதே கண் அயர்வோம். பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும். ஜெய் சாய்ராம். பரமம் பவித்ரம் பாபா விபூதிம், பரமம் விசித்ரம் லீலா விபூதிம்.